இந்த வீடியோவில் பார்பாரியன் கேம்பை எப்படி அட்டாக் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம விசார்டை இறக்கி தேட் ஷெட் கட்டை உடைக்கிறோம். அப்புறம் மவுண்டன் கோலமை இறக்கி ஸ்பியர் த்ரோவரும் பாம் டவர் இருக்கிற இடத்த நம்ம இப்போ உடைக்கிறோம். லைட்னிங் ஸ்பெல்ல ஏர் டிஃபென்ஸ் மேலே யூஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் பெக்காவை இறக்கிட்டோம். மவுண்டைன் கோலம் மேலே ரேஜ் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையும் உடைச்சிட்டோம். இப்போ நம்ம ஆர்ச்சர்ஸை யூஸ் பண்ணி உன்னால் இருக்கிற டிஃபென்ஸையும் ஆர்மி கேம்பையும் உடைக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம மவுண்டன் கோலமை இறக்கி ரேஜ் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிக் ஹால், ஜெயண்ட் கேனான், அப்புறம் ராக்கெட் ஆர்ட்லரி முக்கியமான டிஃபென்ஸை பூரா நம்ம இப்போ உடைக்கிறோம். மவுண்டைன் கோலமை யூஸ் பண்ணி முக்காவாசி டிஃபென்ஸை நம்ம உடைச்சிட்டோம். ஆக மொத்தம் நாம் இப்போ 68% உடைச்சிருக்கோம். இப்போ நம்ம ஆர்ச்சரை யூஸ் பண்ணி சின்ன சின்ன டிஃபென்ஸ் எல்லாம் உடைக்கிறோம்.
மிச்சம் இருக்கிற ஆர்ச்சரும் லைட்னிங் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி ஜெயண்ட் கனானை உடைக்க போகிறோம். என்னோட பிளானை வச்சு ஜெயண்ட்டுக்கு நான் உடச்சிட்டோம். மிச்சம் இருக்கிற டெஃபென்ஸை மவுண்டைன் கோலமாக வச்சு உடைக்க போகிறோம். மவுண்டைன் கோலம் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் இருக்கிற டெஃபென்ஸை உடச்சிக்கிட்டு இருக்கு. மவுண்டைன் கோலம் மேலே ரேஜ் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற டெஃபென்ஸை நாம் இப்போ உடைக்க போகிறோம். மேலும் இது போன்ற கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கேமை பற்றின வீடியோக்களை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. மொத்தமாக 3 அட்டாக் யூஸ் பண்ணோம். மொத்த பார்பாரியன் கேம்பையும் இப்போ நம்ம உடைச்சிட்டோம்.